ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு இந்த டாப்பிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்லிங்ஸ்லாம் யாரும் தான் பார்க்க போறோம், அதாவது சக்தி வாய்ந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யாரும் தான் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனல் இருக்க வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வெர்சஸ் வீடியோஸ் எங்கன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் அட்மின் பாத்தீங்கன்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்ற காரணத்தினால அந்த ஒரு டாபிக் நம்மளால பண்ண முடியல. கூடி சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த டாபிக்ஸே நம்ம கவர் பண்ணுவோம். அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலனாலும் எடிட்டிங் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லாம் பாத்துக்கிறது அவர் தான். ஸோ நீங்க பண்ற கமெண்ட்ஸ்லாம் அவர் படிச்சுட்டு தான் இருக்காரு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல வெர்சஸ் வீடியோட ரிட்டர்ன் வருவாரு. நீங்க எப்பயும் போல நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல ஏழாவது டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ் பிரதர்ஸ் தான் இருக்காங்க. சோ இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா ஜெனிட்டிகலா மியூட்டேட் ஆன டர்டில்ஸ்னே சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க நாலு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட சென்சே இவங்களை எடுத்து வளர்த்து இவங்களை வந்து ஒரு நிஞ்சாஸா மாத்தி இருப்பாரு. சோ இவங்க ஒரு பாண்ட் பிரதர்ஸ்னே சொல்லணும். சின்ன வயசுல இருந்து அவங்க எப்பயுமே பிரிஞ்சதே இல்லை. எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னாவே தான் இருந்திருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இவங்க நிஞ்சாஸும் கூட. சோ அதனாலே ரொம்பவே பவர்ஃபுல்லா திட்டம் போட்டு அந்த திட்டத்தை சரியா செயல்படுத்துற ஒரு திறமையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல கம்யூனிகேஷன், இவங்ககிட்ட ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா எல்லா வில்லன்ஸ் கூட இவங்க வந்து அசால்ட்டா சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க. இவங்க நாலு பேர்ட்டையும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஹெட் லியோன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி இந்த டீமையும் கரெக்டா லீட் பண்ணி இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து தனியா செயல்பட்டிருக்காங்க. பட் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே இவங்க ஒன்னாதான் வேலை செய்வாங்க. இவங்க தனிப்பட்டு வேலை செஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். எப்பயுமே ஒட்டுக்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்க. அதனால இந்த ஒரு லிஸ்ட்ல பெஸ்ட் சிப்ளிங்ஸ்ன்றது மட்டும் இல்லாம பவர்ஃபுல் சிப்ளிங்ஸ் ஆகும் இந்த ஒரு லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா சைக்ளாப்ஸ், ஹாவோக், வால்கன். இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் பிரான்சைஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க மூணு பேருமே ஒவ்வொரு காலத்துல எக்ஸ்மேன்ல ஒரு ஃபார்மர் மெம்பர்ஸா இருந்தவங்க தான். இவங்களோட பிரதர் வால்கன் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல எக்ஸ்மேன் டீம்ல ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் தனியா போயிருப்பாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒமேகா லெவல்ல வந்து பவர்ஸ் இருக்குன்னே சொல்லணும். இவரால பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சைக்ளாப்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இவரால ஹீட் விஷனையும் கன்வெர்ட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். காமிக்ஸ்ல ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவர் பிரெயின் வாஷ் பண்ணி இவர் வந்து ஒரு வில்லனாவே மாத்திருப்பாங்க. எக்ஸ்மேன் டீமே அழிக்கிறதுக்கு இவர் அமைச்சு வச்சிருப்பாங்க. தன்னோட தம்பிங்கன் கூட பார்க்காம சைக்ளாப்ஸையும் ஹாவாக்கையும் பாத்தீங்கன்னா கொல்ற லெவலுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஷியார் எம்பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிங்காவே அவர் மாறி இருப்பாரு. கிங்கா மாறினதுக்கு அப்புறம் இல்லாம அதுக்கப்புறமும் ஒரு சில டீமோட பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபைட் பண்ணிருக்காரு. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இன்ஹியூமன்ஸ் கூட எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா சண்டைக்கு போயிருக்காரு. அந்த லெவல் ஒமேகா லெவல் பவர்ஃபுல் பீங்னே இவர் சொல்லணும். இவங்களோட அடுத்த பிரதர் ஹாவாக்கும் சாதாரணமான ஆள் இல்ல. இவருக்கு பாத்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி ஈஸியா அப்சர்வ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். இவரால பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சோனிக் வேவ்ஸ் வந்து இவரால் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த சோனிக் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல். ஒரு சில இடங்கள இந்த சோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி அவர் பறக்க கூட செஞ்சிருக்காரு. அந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான மெம்பர்னே சொல்லணும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் டீம்ல வந்து இவர் ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட தம்பி சைக்ளாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீம்ல வந்து சேர்த்து விட்டுருப்பாரு. ஸோ இவங்களுக்கு கடைசி தம்பியா தான் சைக்ளாப்ஸ் இருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா நல்லா தான் தெரியும். பட் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த மியூட்டேட் பவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்த்தாலே அவர் கண்ணில் இருந்து லேசர் பீம் வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி தான் அவர் வந்து கண்ணையே திறக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஜேவியர் ஸ்கூலுக்கு இவர் கூட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு கிளாஸ் ஒன்று உருவாக்கி அதை மாட்டி இவர் எப்பயுமே கண்ணை திறந்துக்கிற மாதிரியும் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஒரு மிஷினை வச்சு அவர் ஈஸியாக அந்த லேசர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இவருக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவரோட லேசர் பீமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல். காமிக்ஸில் இவங்க மூணு பேருமே நல்லா ஒற்றுமையான பிரதர்ஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமர்ன்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூணு அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவங்க தனித்தனியாக போயிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வால்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து வில்லன் மாதிரி மாறி இருப்பார். அப்போ தான் தம்பிங்க கூட பார்க்காம கொல்ல வந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பிரதர்ஸும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிருவாங்கன்னே சொல்லணும். ஏன்னா ஒரு பிரதருக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா லெவலில் பவர் இருக்குது. இன்னொரு பிரதருக்கு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. இன்னொரு பிரதர் பார்த்தீங்கன்னாலும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து டஃப் கொடுப்பாரு. அவரோட கண்ணிலேருந்து வர லேசர் பீம்ஸை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணுவார். அவரோட லேசர் பீம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல். இதனாலே இவங்களும் பவர்ஃபுல் சிப்லிங்ஸ்ன்றதை சொல்லியே ஆகணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது அக்வாமேன் அண்ட் ஓஷன் மாஸ்டர். அக்வாமேனோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க அட்லாண்டின் குரூப்லயே ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி நிலத்துக்கு வந்துருவாங்க. அப்போ ஒருத்தர் மீட் பண்ணி அவங்களை வந்து லவ் பண்ணி அப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுருவாங்க. அவர் தான் நம்ம அக்வாமேன். அப்புறம் அவங்களோட அட்லாண்டின் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களை தேடுறாங்க, இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்க தான் அந்த குழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவீன், நெக்ஸ்ட் குவீன்னே சொல்லணும். அதனால இவங்களை தேடிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சு என்னோட குடும்பத்தை நான் பேசிட்டு திரும்பி வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. அப்போ போன இடத்துல அவங்களை பிடிச்சி வச்சு இன்னொரு ஒரு அரசாங்கத்தில் இருக்க ராஜ்யத்தில் இருக்க ஒரு அரசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ்
மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களும் வந்து அங்கே ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்க. ஸோ அப்படி பிறந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா ஓஷன் மாஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே தாய் வயிற்றுலேருந்து பிறந்தவங்க தான், ஆனால் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட அப்பா பார்த்தீங்கன்னா காலகாலமாக அட்லாண்டியனாவே இருந்தவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்னே சொல்லணும். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக தான் நம்ம அக்வாமேன் பிறந்திருப்பாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சண்டை தான் போட்டிருக்காங்க, இவங்க ஒற்றுமையாக சேர்ந்ததே இல்லை. பட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கடலை ஆளக்கூடிய அளவு பவர் கொண்டவங்க தான். அதனாலே இவங்க வந்து ஃபைட் வச்சு யார் பெஸ்ட் யார் பவர்ஃபுல்ன்றதை பார்த்து அவங்க வந்து ராஜாவாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைகள்லாம் போயிருக்காங்க. இவங்க என்னதான் சண்டையெல்லாம் போட்டிருந்தாலுமே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல அண்ணன் தம்பியாகவும் சேர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வாழவும் செஞ்சிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்ம அக்வாமேனோட பார்ட் 1 மூவிலே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து அவர் வந்து தோல்வியை ஒத்துக்குவார், அவர் வந்து ஒரு பிரதராக ஏற்றுக்குவார். இந்த ரெண்டு பிரதர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லணும். ஏன்னா நம்ம அக்வாமேன் பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிஸ்க்கு வந்து ஒரு கிங் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் மாஸ்டர் தான் அந்த அட்லாண்டிஸை பார்த்துக்குவார், அவரே பெஸ்ட்டாக தான் ரூல் பண்ணுவார்னே சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம அக்வாமேன் வந்து அந்த அட்லாண்டிஸை ரூல் பண்ணுவார். அக்வாமேன் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அட்லாண்டிஸாவே ரூல் பண்ணியிருந்தாலுமே அவர் வந்து லேண்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பீப்புள்னே சொல்லணும். அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்குள்ள வருவார், அவர் நிறைய விஷயங்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருப்பார்னே சொல்லணும். அது ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்தணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ தான் கற்றுக்கிட்டு இருப்பார். பட் ஓஷன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பான் கிங்னே சொல்லணும், அவருக்கு அதெல்லாம் ஈஸியாக வரும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த அட்லாண்டிஸை சிறப்பாகவே ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லணும். அடுத்தா நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது தானஸ் அண்ட் ஸ்டார் ஃபாக்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டைட்டன் கிரகத்தை சேர்ந்தவங்க. இதுல நம்ம தானஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் எட்டர்னல் ஹாஃப் டிவியன்னு சொல்லணும், பட் ஸ்டார் ஃபாக்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் எட்டர்னல். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் எட்டர்னல்ஸ் சொல்ற, இவங்க ரெண்டு பேருமே எட்டர்னல்ஸா? இவங்க ரெண்டு பேரும் ஏலியன்ஸ் தானே? இவங்க டைட்டனை சேர்ந்த ஒரு மக்கள் தானே பாத்தீங்கன்னா? அப்படி இல்ல, டைட்டனோட ஆர்ஜின் மெம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸா தான் இருந்திருப்பாங்க. பட் காமிக்ஸ்ல அதை வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப காமிக்ஸ் அண்ட் மூவிஸ் ரெண்டுமே கலந்து பேசலாம். ஸ்டார் ஃபாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டர்னல் தான், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் எட்டர்னல்ஸ் மூவியோட எண்ட்ல நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து லைட்டா டீஸ் பண்ணிருப்பாங்க. இன்னும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் நம்ம தானோஸும் பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸ், தானோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் டிவியன் ஹாஃப் எட்டர்னல் மாதிரி எல்லாம் இன்னும் எதுவும் சொல்லல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனி ஏலியன் ஸ்பீஷியஸ் மாதிரி தான் லைட்டா காமிச்சிருக்காங்க. பட் அது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் இல்ல. பட் காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஆர்ஜின். இந்த ரெண்டு பிரதர்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸ், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இந்த ரெண்டு பவர் கலந்து பிறந்திருப்பாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பியூர் எட்டர்னலாவே பிறந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பைபத்தாவே உங்களுக்கு பவர்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம தானோஸ் சொல்லணும், அவருக்கும் தனியாக ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட் காண்ட்லெட்டை கிரியேட் பண்ணி நிறைய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கலெக்டும் பண்ணியிருப்பாரு. அந்த அளவு பவர்ஃபுல்னு இவர் சொல்லணும். ஸ்டார் ஃபாக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் தான். பட் இந்த ரெண்டு பிரதர்ஸ்மே பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசில் தான் இவங்க ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பாதையில் இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துக்கல, ஒன்றுமே பார்த்துக்கல. இவர் தனி வழியில் போயிட்டாரா, இவர் தனி வழியில் போயிட்டாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆயிருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிரதரை வந்து மீட் பண்ணதே இல்லை. அவரோட அந்த சின்ன வயசில் அந்த ஒரு டீன் ஏஜ் வரையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டார் ஃபாக்ஸோட வந்து ஒரு நல்ல ரிலேஷனில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. என்னதான் பிரிஞ்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரதர்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்னே சொல்லணும். இவங்க பிரிஞ்சிருந்து வேலை செஞ்சே இப்படி ஆயிருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அந்த அளவு பவர்ஃபுல்லான அண்ட் டேஞ்சரஸ் பிரதர்ஸ்னே இவங்களை சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது தோர் அண்ட் லோக்கி. தோர் வந்து பாத்தீங்கன்னா ஓடினோட ரெண்டாவது பையனா பிறந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம லோக்கி பாத்தீங்கன்னா ஓடினோட தத்து பிள்ளையா வந்திருப்பாரு. லோக்கியோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் மத்தியில பிறந்த ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயின் குழந்தை தான். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடின் வந்து தூக்கிட்டு வந்துருவாரு. தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம இவரோட அடையாளத்தை மறைக்கணும்னு சொல்லி இந்த ஃப்ராஸ்ட் ஜெயின் குழந்தை மேலே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இந்த ஃப்ராஸ்ட் ஜெயின் குழந்தை மாதிரி இல்லாம அந்த அடையாளமே தெரியாம நார்மல் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி வருவார். அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, காட் ஆஃப் சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டு நம்ம ஓடின் மேல கோவப்பட்டுருவாரு. பட் அதெல்லாம் காலங்கள் போக போக பாத்தீங்கன்னா தோர் ராக்னாரக்ல அவர் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாரு. ஓடின் வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ டூ சன்ஸ் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்ணன் தம்பியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தோர் ராக்னாரக்கா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரா இருக்கட்டும், இவங்களோட அந்த பிரதர்ஸ் பாண்ட் வந்து நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பிரதர் பாண்ட்ஸ் இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சேட்டைகள் சண்டையெல்லாம் போட்டிருந்தாலுமே இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாசம் இருக்கு. பட் அது வந்து இவங்க வெளிக்காட்டிக்கல, அவ்வளவுதான். மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க பாசத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிக்காட்டிக்காம மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே காட்ஸ். அதனாலே பாத்தீங்கன்னா இவங்க வந்து பவர்ஃபுல் சிப்லிங்ஸ்ன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை.
அடுத்தா நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல இருந்து வெலேரியா ரிச்சர்ட்ஸ் அண்ட் ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்லே மெயினான மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் பிறந்த பசங்க தான் இவங்க ரெண்டு பேரும். இந்த வெலேரியா ரிச்சர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்னே சொல்லணும். இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீனியஸ் லெவல் இன்டெலிஜென்ட், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், இன்விசிபிலிட்டி, டைம் டிராவல், எனர்ஜி பிளாஸ்ட், டெலிகைனசிஸ், டெலிபதி. இந்த பவர்ஸ் எல்லாம் வெலேரியா ரிச்சர்ட்ஸ்க்கு இருக்கு. இவங்களோட பிரதர் ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு இப்ப பாக்கலாம். இந்த பிரதர் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பீயிங்னே சொல்லணும். இவர் நினைச்சார்னா ஈஸியா ரியாலிட்டியே வேப் பண்ண முடியும், அந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான் இவர். இவர்கிட்ட நிறைய காஸ்மிக் பவர்ஸ் இருக்கு. இவருக்கும் பாத்தீங்கன்னா டெலிபதி, நம்ம வெலேரியா ரிச்சர்ட்ஸ்க்கு என்ன பவர்ஸ் எல்லாம் இருந்ததோ சேம் அதெல்லாம் அப்படியே இவர்கிட்ட இருக்கும். பட் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா இவர் வந்து ஒரு காஸ்மிக் பீயிங்கா மாறி இருப்பார். அது மட்டும் இல்லாம இவரால் ரியாலிட்டியே வேப் பண்ற அளவுக்கு இவர்கிட்ட வந்து பவர் இருக்குன்னே சொல்லணும். இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட், ஒன்னா தான் செயல்படுவாங்க. நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து பல பேரை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸோட ஒரு லீடர்ஸாவே இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்னொருத்தர் வந்து கொந்தளிச்சிருவாங்க. அந்த அளவு ஒரு நல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்ட் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லணும். அதனாலே பாத்தீங்கன்னா இவங்களும் ரொம்பவே பவர்ஃபுல்லான பெஸ்ட் சிப்லிங்ஸா இந்த ஒரு லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் அண்ட் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டிசில இருந்து வந்த கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பிரசன்ஸ்ன்றவருக்கு தான் பிறந்திருப்பாங்க. மார்வல்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான காரணம் அது ஒன்னபால் தான். அதே மாதிரி டிசில பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரசன்ஸோட டைரக்ட் டிசன்டன்ஸா தான் இவங்க ரெண்டு ஏஞ்சல்ஸையும் இவர் உருவாக்கி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு மேல இருக்கார்ல பிரசன்ஸ், அவங்களோட ரைட் ஹேண்ட் அண்ட் லெப்ட் ஹேண்ட்னா இவங்களதான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ட்வின் பிரதர்ஸ், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குன்னா சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஸ்பீட், சோனி கிரை, ஃப்ளையிங் பவர், டெலிபதி. அது மட்டும் இல்லாமல் இவங்களால மிருகங்கள் கூட கூட பேச முடியும். அந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸ் இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா பேலராக இருக்கு. மைக்கேல் லூசிஃபர் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டார்டிங்ல வந்து ஹெவன்ல தான் வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஹெவன்ல சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக பிரசன்ஸ் நம்ம லூசிஃபரை ஹெல்லுக்கு வந்து வேனிஷ் பண்ணிடுவாரு. அப்புறம் ஹெல்லுலேயே பார்த்தீங்கன்னா லூசிஃபர் ரொம்ப வருஷமாக மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஏர்த்துக்கு வந்துருவாரு. ஏர்த்துக்கு அவர் வந்ததுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றதான் லூசிஃபர்னு ஒரு டிவி சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா பிரதர்ஸோட கம்பேர் பண்ணீங்கனாலுமே இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னே சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மியூட்டேடாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு காஸ்மிக் லெவல் பவர்லாம் இருக்கும். பட் என்ன தான் பார்த்தீங்கனாலுமே அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவில் வந்து ஹியூமன்ஸ் காட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோர் லோக்கியாக வருவாங்க. பட் அவங்களெல்லாம் விட ரொம்பவே பவர்ஃபுல், மொத்த யூனிவர்ஸோட எண்டில் இருக்கிறவர் தான் அந்த பிரசன்ஸ். அவர் தான் காடு, அவங்களால கிரியேட் பண்ணப்பட்டவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமிக்ஸில். அதனாலே பார்த்தீங்கன்னா தோர் லோக்கியை விட இவங்களுக்கு பல விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்லிங்ஸ்னா அது மைக்கேல் அண்ட் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் நம்பர் ஒன் பொசிஷனில் இடம் முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.